ஹலோ மக்களே, எல்லாருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். நான் உங்கள் சோனி வந்துட்டேன். வெல்கம் டு த ஷோ சுட சுட வித் சோனி. இது வரைக்கும் நம்ம ஷோவில் புது புது சினிமா அப்டேட்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்காக சினிமாவில் ஜென்ரலான அப்டேட்டை தேடி தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம். ஜென்ரலான சினிமா அப்டேட்டில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழை வந்து சரியாக ஓடாமல் மற்ற லாங்குவேஜில் வந்து சூப்பராக ஹிட்டான படங்களில் சூர்யாவோட ரெண்டு படம் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சான். இந்த படம் வந்து பாட்டெல்லாம் செம்ம ஹிட்டாச்சு, ஆனால் படம் வந்து என்னவோ தெரியல, நம்ம தமிழ்நாட்டில் சரியாக ஓடல. ஆனால் இந்த படத்தை வந்து பங்களாதேஷில் வந்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அதாவது கேப்டன் கான் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து இந்த படம் செம்ம ஹிட்டு. செகண்ட் படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் என்கின்ற மாசிலாமணி. இந்த படம் வந்து நம்ம நயன்தாரா அப்புறம் சூர்யா இவன் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக தான் இருந்துச்சு, பேய் படம் மாதிரியே இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சரியாக ஓடலங்க. ஆனால் இது வந்து பெங்காலியில் வந்து பெங்காலியோட சூப்பர் ஸ்டார் வந்து படம் எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அங்கே வந்து செம்ம ஹிட்டாங்க, ஓஹோன்னு ஓடிச்சாங்க. பொதுவான சினிமா இன்ஃபர்மேஷனில் செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை அஜித் வந்து நடிக்க முடியாமல் ஒதறி தள்ளிட்டு இந்த படம் கதை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போன படங்களில் செம்ம ஹிட்டான மூணு படங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எந்த படம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை வந்து ஃபஸ்ட்டு அனுராதா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பாதியில் எடுத்து முடிச்சுட்டு இந்த படம் ஏதோ எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம விக்ரமை வச்சு ஜெமினி அப்படிங்கிற இந்த படம் எடுத்தாங்க. இந்த படம் செம்ம ஹிட்டாச்சு. செகண்ட் படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஜே சூர்யாவோட நியூ படம். இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தலையும் அப்புறம் ஜோதிகாவும் தான் நடிச்சிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஏதோ செட் ஆகல, படம் கதை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாங்களா. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து நம்ம சிம்ரனும் அப்புறம் எஸ்ஜே சூர்யாவும் நடித்து செம்ம ஹிட்டாச்சு. மூணாவது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நந்தா. இந்த படத்தில் வந்து நம்ம சூர்யா நடிச்சிருப்பாரு. இப்போ வரைக்குமே நம்ம எல்லாமே அந்த படம் ஞாபகம் வச்சுருப்போம். இந்த படம் வந்து சூர்யாவோட கெரியருக்கே ஒரு திருப்பு முனையே அமைஞ்சது. என்னவோ தெரியல, இந்த படம் கதை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை விலகிட்டார். பொதுவான சினிமா இன்ஃபர்மேஷனில் மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் வந்து படம் அப்படின்னாவே எல்லாருமே பார்ப்பாங்க. இந்த படத்துலேயே வந்து இன்ட்ரோவில் வந்து மக்களால் ரொம்ப பேசப்பட்ட படங்களில் நாலு படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு படம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான். அவங்களுக்கு என்ன படம்னு பார்த்தா நீங்களே கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க, சிவாஜி. இந்த படத்தோட இன்ட்ரோவில் வந்து செம்மையாக இருக்கும். ஒரு ரூபாய் காயினெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே ஜோப்பில் போட்டு இந்த ஒரு ரூபாயில் தான் நம்ம இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவில் இருக்கும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலக நாயகன் கமல் சாரோடது. அவங்களோட படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம். விஸ்வரூபம் படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம கமல் சார் வந்து ஒரு மாதிரி சாதுவான கேரக்டர் இருப்பார். செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஃபைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூவில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்களதே வந்து விக்ரம் படத்தோட இன்டர்வியூவில் வந்து செம்மையாக பேசப்பட்டுச்சு. இப்படி நாயகன் மீண்டும் வரார் அப்படின்னு மக்களிடையில் வந்து ரொம்ப வரவேற்பு பெற்றுச்சு. மூணாவது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட துப்பாக்கி படம் தான். இந்த படத்தோட இன்டர்வியூவில் வந்து எல்லாருமே பேசுவாங்க, ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் ரொம்ப பேசப்பட்டுச்சு. நாலாவது படம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட படம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நானே வருவேனில் வந்து அந்த பிஜிஎம்மும் அந்த வீராசூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வலே பயங்கரமாக மக்களிடையில் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஓகே மக்களே, பொதுவான சினிமா விஷயங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து எல்லார் வீட்டிலுமே பெட்ஸ் வளர்ப்பாங்க. அந்த பெட்ஸ் வந்து நம்மளை லாஸ்ட் வரையும் ஞாபகம் வச்சுருக்கும். ஓகே, அவங்க ஓனராக இருக்கட்டும் இல்லை வீட்டுக்கு வரவங்க எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுருக்கும். ஆனால் வந்து பூச்சி வகையிலுமே ஒன்று வந்து கடைசி வரையும் ஒருத்தரை ஞாபகம் வச்சுருக்கோம். அது எந்த பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனீக்கள் தான். தேனீக்களுக்கு வந்து இப்போ யாராச்சும் ஒருத்தரை பார்த்துட்டா அவங்கள வந்து அது உயிர் நாள் இருக்கிற வரையும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு மெமரி பவர் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட தேனி கூடவே வந்து யாராச்சும் போய் கல் எடுத்து அடிப்பாங்க, அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோம். தேனி அவங்கள மட்டும் போய் கரெக்டாக அட்டாக் த பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணும். அந்த அளவுக்கு தேனிகளுக்கு வந்து ரொம்ப மெமரி பவர் இருக்குது. இதனால் நம்ம எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் அந்த ஒரு ஆள் வந்து தேனி குறி வச்சிருச்சுன்னா கரெக்டாக போய் கண்டுபிடிச்சி அவங்கள கடிச்சிருமா. செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகளெல்லாம் வந்து ராத்திரி ஆனாவே வந்து இந்த லைட் எங்கே இருக்குதோ அங்கே வந்து நிறையா பூச்சிகள்லாம் அப்படியே கூட்டமாக சேர்ந்துட்டு அப்படியே நோய் நோய் நோயின்னு அப்படின்னு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ரெண்டு காரணம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகள் வந்து நிலாவை தான் தன்னோட வழிகாட்டியாக நினைக்குமா ராத்திரி டைமில். இந்த டைமில் வந்து நிலா மாதிரியே லைட் வந்து வெளிச்சமாக இருக்கிறதுனால அங்கெல்லாம் பூச்சிகள் போய் உட்காந்துருமா. செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகள் வந்து லைட் இருக்கிற இடம் தான் வந்து தன்னோட சேஃபான இடம் அப்படின்னு நினைக்குமா. ஏன்னா லைட் இல்லாத இடத்துல வந்து பூச்சிகளை சாப்பிட்ற உயிரினம்ல வந்து சுத்திட்டு இருக்குமா. அதனால லைட் எங்க இருக்குதோ அதுதான் நம்மளோட சேஃபான இடம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் எங்க இருக்கோ அங்க போய் கூட்டமா சேர்ந்துக்குமா. தேர்ட்
இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நிறைய பேரோட கால்களில் வந்து இந்த வெடிப்பு இருக்கும். இந்த வெடிப்புக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணி வந்து நிறையா குடிக்காமல் இருந்தால், அதாவது தண்ணியே குடிக்காமல் இருந்ததுனால நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகும். இதனால் வந்து உள்ளங்காலும் ஹீட் ஆகும். உள்ளங்கால் ஹீட் ஆகிறதுனால நமக்கு வந்து இந்த வெடிப்பு வருது. செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக சுடுத்தண்ணியில் யார் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுறாங்களோ, தலையில் வந்து ஹீட் படுறதுனால நம்ம உடம்பெல்லாம் ஹீட் ஆகி அப்படியே வந்து நம்ம உள்ளங்காலும் ஹீட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து வெடிப்பு வருது. மூணாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுடுதண்ணி வந்து குடிப்போம், ஓகே. ஆனால் வந்து மழை குளிர்காலத்துலேயும் சுடுதண்ணி குடிப்போம், அப்படி இல்லைனா குளிர்காலத்தில் தண்ணியே குடிக்க மாட்டோம். இப்படி தண்ணியே குடிக்காதனால நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகும், அதாவது வறட்சி ஆகும். வறட்சி ஆகிறதுனால நமக்கு வந்து அந்த வெடிப்பு வருது. நாலாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியில் வெயிலில் வந்து செருப்பு போடாமல் நடந்து போனோம்னா பூமி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம ஹீட்டாக இருக்கனால ஸ்ட்ரைட்டாக நம்ம நடக்கிறதுனால நம்ம பாதத்தில் வந்து அந்த ஹீட் படுறதுனால இந்த வெடிப்புகளெல்லாம் வருது. இந்த வெடிப்புகளெல்லாம் வராமல் நம்ம தவிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, நிறையா தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குளிக்கும்போதோ இல்லை அடிக்கடி வந்து கால்களை தண்ணி போட்டு நல்லா சுத்தம் செஞ்சுட்டே இருந்தால் இந்த வெடிப்பை வந்து நம்ம தவிர்க்கலாம். ஃபோர்த் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர்ஸ் அப்படின்னாவே நிறைய பேருக்கு பிடிக்கும், அதை நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இந்த அக்டோபர்ஸுகளுக்கு வந்து எலும்பே இல்லையா? எலும்பு இல்லாதனால அக்டோபர்ஸ் வந்து எவ்வளோ சின்ன ஒரு ஓட்டையாக இருந்தாலும் அதில் வந்து புகுந்து போகக்கூடிய ஒரு திறன் பெற்றிருக்கான். ஓகே மக்களே, இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் தமிழாக்கம் என்னென்னு பார்க்கலாம். தமிழாக்கத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே வந்து பெண்கள் வந்து ஏதாச்சும் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் போகும்போது வந்து இந்த நெக்லஸ் அப்புறம் பேங்கிள் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்லஸ்க்கு தமிழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதக்க மாலை கழுத்தண்ணி, பேங்கிளுக்கு தமிழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வளையல். ஓகே மக்களே, நம்ம ஷோ எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம ஷோவில் பொதுவான சினிமா அப்டேட்டுகள், புது புது இன்ஃபர்மேஷன், தமிழாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாளைக்கு இது போல் புது விஷயங்களோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நீங்கள் டீ இல்லைனா காஃபியோட ரெடியாக இருந்துக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனி. எனக்காகவே பார்க்குற என் மக்களுக்கு டாட்டா, பை பை, டேக் கேர்.